ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சமச்சர் புக்கில் ஸ்டாண்டர்ட் எயித்து டேர்ம் த்ரீல இருக்கக்கூடிய ஆசிட் அண்ட் பேஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இதை பாருங்கள், அதில் ஆசிட்ஸ், பேஸ் அண்ட் சால்ட் அப்படிங்கிற மாதிரி லெசன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த லெசன் படிச்சுதான் ஆகணும், அதை மாற்றமே கிடையாது. சரியா, ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் அமிலம் மற்றும் காரம் அப்படின்னு லெசன் பார்க்க போகிறோம். லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு, அந்த அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம். சரியா, நம்ம சேனல்ல மூணு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இருக்கு. அந்த அப்டேட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டு இருந்த ஒரு கொஸ்டினுக்கான அப்டேட் தான். என்ன பண்ணா, உங்க சேனல்ல கிளாஸஸ் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருங்க, பட் அதுக்கப்புறம் நான் வந்து நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணிடுறேன், பட் இருந்தாலும் எனக்கு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும், ஒரு மார்க் டெஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போட்டு பார்க்குறதோ அல்லது கொஸ்டின் நீங்கள் வாங்கி பார்க்குறதோ அதுதான் வேலைக்காகாது. ஸோ ஒரு புக்கை வாங்கி அந்த புக்கில் இருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா சமச்சீர் புக்கை பொறுத்தவரை உங்களுக்கு அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ சமச்சீர் புக்கில் இருந்து உங்களுக்கு டெஸ்ட் வடிவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து நிறையா புக்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறையா புக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த புக்ஸுக்கான ரிவ்யூ எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா புக்ஸும் உங்களுக்கு வரிசையாக இருக்கும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் தேவைப்படுதோ, என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கின ஆசை இருக்கோ அதையும் வாங்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேத்ஸ் புக் இருக்குது, மேத்ஸ் தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் புக் இருக்குது, அப்புறம் இங்கிலீஷ் இருக்குது, அப்புறம் லாங்குவேஜ் சரியா, ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது, அப்புறம் சயின்ஸ் தமிழும் இருக்குது இங்கிலீஷும் இருக்குது, அப்புறம் யூனிட் 8-9 தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது, அதுபோக போலீஸ்க்கான புக்ஸ் இருக்குது, அப்புறம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எல்லாம் தனித்தனி ஜாக்ரஃபி எல்லா புக்ஸும் உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு என்னென்ன புக்கு தேவைப்படுதோ அந்த புக்ஸை டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு புக் ரிவ்யூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன புக்கெலாம் பிடிச்சிருக்கோ அந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக எல்லா புக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான், அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஒரு புக்கை வாங்கி பாருங்க, பார்த்து பிடிச்சிருக்கா எல்லா புக்கும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்க, நீங்கள் படித்தா மட்டும் பார்த்தாது, படித்ததுக்கப்புறம் டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். அந்த டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு இந்த புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் புக் ரிவ்யூ இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த புக் ரிவ்யூ வீடியோவில் என்ன மாதிரி கொடுக்குறாங்க, என்ன மாதிரி புக்கை வாங்குறதுக்கு ஃபார்மெட் கொடுக்குறாங்களோ அந்த ஃபார்மெட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி புக்கை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 5-7 days எல்லா புக்கும் உங்களுக்கு கை கிடச்சிரும். சரியா, ஆர்டர் பண்ணி மேக்ஸிமம் 5-7 days தான், அதுக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருவாங்க, நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 5-7 days புக்கு ஆர்டர் பண்ணணும், புக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. ஸோ 5-7 days வெயிட் பண்ணுங்கள், அது வரைக்கும் வரலாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரியா, இதான் வந்து ஃபஸ்ட் அப்டேட்டு. கண்டிப்பாக யூஸ் பண்ணால் எல்லா புக்கும் வாங்கி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துக்கலாம். சரியா, ஓகே. செகண்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா புக்கும் வாங்கியாச்சு படித்தாச்சு. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 2-3 days கேப் இருக்கும், அந்த கேப்பில் நீங்கள் புக்கை போட்டு பேட்டிங்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் மொபைல சும்மா ரிலாக்ஸ் என்ன பண்ணலாம், நீங்க பிடிஎஃப் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் வளவலன்னு நிறைய இருக்காது, சிம்பிளா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நீங்க படிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் லைட்டா ஓவரால் எல்லா லெசன்ஸ் டச் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸாம் குரூப்பா கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அதுக்கு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஹின்ஸ் இந்த மாதிரி எடிட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் பண்டில் அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அது அந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தீங்கன்னா அதையும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா லாஸ்ட் மினிட் டிப்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிடிஎஃப் பண்டில். சரியா, செகண்ட் அப்டேட். தேர்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் டெலிகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்கும், டெலிகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக டெலிகிராம் குரூப் லிங்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ ஏதாச்சும் அப்டேட் போடும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் நான் ஷேர் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் வந்து டெலிகிராம் தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக டெலிகிராம் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ் இல்லை சார் மட்டும் சொல்லாதீங்க. சரியா, செகண்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் இல்லாத பர்சன் இருக்கவே முடியாது. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நம்பர் இருக்கும், நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஹாய் சேவ் மை நம்பர் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், உங்கள் நம்பரை நான் சேவ் பண்ணிக்கிடுவேன். எதுக்கு அப்படின்னா, ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கொடுக்கும்போது, ஒரு சஜஷன்ஸ் கேட்கும்போது கண்டிப்பாக நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன். ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கப்புறம் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், ரிப்ளை கொடுத்துக்கலாம், கருத்தை கொடுத்துக்கலாம். அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நம்பரை சேவ் பண்ண வச்சு. தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆயின் போட்டு சேவ் மை நம்பர் மட்டும் போடுங்க, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிடுவேன். சரியா, ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு லைவ் கிளாஸஸ் அண்ட் அன் அகாடமி. சரியா, அன் அகாடமி லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அன் அகாடமியில். அதுக்கான ப்ரொஃபைல் லிங்க் கீழே கொடுக்குறேன், அதே நீங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான் போய்கிட்டு இருக்கு, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவ் கிளாஸ் போகும், ஃபர்ஸ்ட் லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கும், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு போல் ஆப்ஷன்ஸ் வைப்பாங்க. சரி, நான் வந்து போல் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு கிளாஸ் வந்து போர் அடிக்காமையும் குயிஸ் மாதிரியும் போட்டு பார்க்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டவுட்ஸை அப்பப்போ கேட்டுக்கலாம், விச் மீன்ஸ் மேத்ஸ் கிளாஸ் பார்க்குறீங்கன்னா
பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்து நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் அந்த அன்அகாடமிக் கிளாஸ் நல்லா இருக்கும். ஸோ லிங்க் கீழே கொடுக்குறேன், அன்லாக் கோடும் கீழே கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க அன்அகாடமிக் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து இன்ஸ்டாகிராம் உங்க இஷ்டம், ஸோ ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ட்விட்டரும் அப்படிதான், ஸோ மறக்காம கீழே லிங்க் கொடுக்கேன், ஸோ இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யூடியூப் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் கிளாஸஸ் போடுறவங்க உங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில்ஸ் வரும் சரியா, யூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ மூணு அப்டேட்ஸ் தான் சொல்ல நினைச்சேன், அதை பார்த்துக்கோங்க, பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. ஓகே, இந்த ஆசிட் அண்ட் பேசஸ் அப்படிங்கிற லெசன் எந்த பேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் 8th டேர்ம் 3 புக்ல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்ல பாத்தீங்கன்னா 51st பக்கத்துல இருக்கும். அதே தமிழ் மீடியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 58th பேஜ்ல இருக்கும் சரியா. ஸோ புக் இருந்துச்சுன்னா புக் எடுத்து வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ புக்கில் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபுல்லா பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு தமிழ் PDF அண்ட் இங்கிலீஷ் PDF இருக்கும், அந்த PDF ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டிஸ்பிளேல தெரியுது இங்கிலீஷ் புக்காக இருந்தால் கூட நம்ம கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தமிழையும் சேர்த்தே கொண்டு வந்துடுவேன். ஸோ ரெண்டு லாங்குவேஜ் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு புக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் அண்ட் பேஸுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் டேமரின் புளி பார்த்துருப்போம், கிரேப்ஸ் பார்த்துருப்போம், தயிர் பார்த்துருப்போம், லெமன் பார்த்துருப்போம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்க புளிப்புத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா. ஸோ சோர் டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ எந்தெல்லாம் வந்து உங்களுக்கு புளிப்புத்தன்மை இருக்கோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் இருக்கு, சோப் இருக்கு, இதெல்லாம் இங்கே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்க வாய்ப்பு இல்லை, பட் முடிஞ்ச டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல ஆசை தான், பட் வேண்டாம். பட் நீங்க நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்ணுங்க, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும், ஸோ பிட்டர் கசப்புத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரியா. அப்போ எந்தெந்த அதுக்கெல்லாம் உங்களுக்கு பிட்டர் டேஸ்ட் இருக்கோ அதெல்லாம் என்னன்னு சொல்லலாம், உங்களுக்கு பேசிக் அப்படின்னு சொல்லலாம், பேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஆஸ்பிரின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது அசிடிக்காக இருக்கும், அப்புறம் ஆன்டி ஆசிட்ஸ் இது வந்து பேசிக்காக இருக்கும், அப்புறம் கொழுப்பு ஃபேட் இது வந்து ஆசிட்ஸ், அப்புறம் டிஎன்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்ன உங்களுக்கு பேஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் ஓவராலாக ஒரு அவுட்லே மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தா போதும் சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டூயினோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்கனிஸ் அப்படிங்கிற பர்சன் இருக்காரு சரியா, ஆர்கனிஸ் நான் பார்த்து தெரியும். ஸோ கெமிஸ்ட் ஸ்வாந்தி ஆர்கனிஸ் அப்படிங்கிற பர்சன் இருக்காரு, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பர்சன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆசிட் வந்து தண்ணீர் கரையும் போது, ஸோ ஆக்வா சொல்யூஷன் நீரில் கரைசல் வந்து ஆசிட் சேரும் போது உங்களுக்கு H+ அயான்ஸும் H3O+ அயான்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆசிட் வந்து தண்ணீர் கரைசல தண்ணியில் கரையும் போது ஆக்வா சொல்யூஷன்ல மிக்ஸ் ஆகும் போது உங்களுக்கு H+ அயான்ஸும் அல்லது H3O+ அயான்ஸும் கிடைக்கலாம் அப்படிங்கிறது யாருடைய கருத்து, ஆர்கனைஸ் பிரின்ஸோட கருத்து. அவர் தான் ஒரு தேவை ப்ரப்போஸ் பண்ணிப்பாரு, ஆசிட் அப்படிங்கிற தேவை ப்ரப்போஸ் பண்ணிப்பாரு, அதுல அவர் சொன்ன விஷயம் தான் சரியா. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஆசிட் பத்தி பார்த்துக்கலாம். ஸோ ஆசிட் அப்படிங்கிற வேர்டு சரியா எங்குன்றதே வாட்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா லெட்டின் மொழி தான் சரியா. ஸோ அது மீனிங் வந்து ஆசிடஸ், அது ஒரு பேர் வந்து புளிப்புத்தன்மை. ஸோ புளிப்புத்தன்மை அப்படிதான் மீனிங், அதனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டாங்க ஆசிட் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க சரியா. ஸோ இந்த ஆசிட்ல பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆசிட்ல வந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஹைட்ரஜன் இருக்கு சரி, ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் இருக்கு ஆசிட்ல வந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய, ஸோ மாறி போகக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இந்த மாலிகூல்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுது நமக்கு தண்ணில் கரையும் போது உங்களுக்கு H+ அயான்ஸ் ஆட்டும் H3O+ அயான்ஸ் ஆட்டும் உங்களுக்கு கிடைக்குது. சப்போஸ் உங்களுக்கு அந்த ரீப்ளேஸ் பண்ண ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ரீப்ளேஸ் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் இருக்கனால தான் தண்ணியில் போய் சேரும் போது ரீப்ளேஸ் ஆகுது, அது ஆகிறதுனால நமக்கு H+ அயான்ஸும் H3O+ அயான்ஸும் உங்களுக்கு கிடைக்குது சரியா. எச்சான பத்தி நமக்கு தெரியும், ஹைச்சல் இருக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அந்த ஆசிட் தண்ணில் விடுறாங்க H2O விடுறாங்க, அப்படி போகும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஹைட்ரஜன் அயான் H+ அயான்ஸும் குளோரைட் அயான் Cl- உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து பாருங்க சல்பூரிக் ஆசிட் H2SO4, அதை நீங்க தண்ணில் விடும்போது H2O சேரும் போது உங்களுக்கு H+ அதாவது ஹைட்ரஜன் அயான்ட்டும் சல்ஃபேட் அயான்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது குளோரைட் அயான்ஸு இது சல்ஃபேட் SO4 2-. ஸோ சல்ஃபேட் அயான்ஸும் ஹைட்ரஜன் அயான்ஸும் உங்களுக்கு கிடைக்குது எப்போ ஆசிடை தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது சரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிடை 2 பிரிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் ஆசிட்ஸ். ஓகே, ஸோ ஆசிடை 2 பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அதாவது கரிம அமிலம் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஆசிட் கனிம அமிலம் சொல்லுவாங்க சரியா. ஸோ ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கும் சரிமா சொல்லிட்டேன், ஆ நேச்சுரலாக ஆர்கானிக் சொல்லும்போது அக்கோர்ஸ் இன் நேச்சர். ஸோ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியலாக லேப்லேயோ லெபார்ட்ரிலேயோ இல்லை மேனோ ஹியூமன்ஸோ ரெடி பண்ணணும்னு சொல்லுவாங்க இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிமம் கனிமம் வித்தியாசம் பார்த்துக்கணும் சரியா. ஸோ அந்த ஆர்டரில் ஆர்கானிக் ஆசிட்ஸ் எதெல்லாம் எங்கெங்கு கிடைக்குது, ஸோ நேச்சுரலாக கிடைக்கும் பார்த்தீங்களா அது எதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிட்ரஸ். ஸோ சிட்ரிக் ஆசிட்னு சொல்லும்போது உங்களுக்கு
புளிப்புத்தன்மை, ஸோ ஆரஞ்சு லெமனில் கிடைக்கும். அப்புறம் லாக்டிக் ஆசிட் பால், ஸோ புளிச்சு மூலிக் மில்க்காக கிடைக்கக்கூடியது. ஆக்சாலிக் ஆசிட் வந்து டொமேட்டோல கிடைக்கும். அசிட்டிக் ஆசிட் வந்து வினிகரில் கிடைக்கும். மாலிக் ஆசிட் வந்து ஆப்பிளில் கிடைக்கும். டார்டாரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், டேமரில் கிடைக்கும். அப்படிங்கிற சாட்போர்டு கொடுத்துருக்காங்க, ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் வேலை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் விட்டுறாங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? ஸோ அது போக வந்து உங்களுக்கு என்ன, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்கானிக்கா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைசிஎல், சல்ஃபிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்புறம் பார்ப்பீங்க. எல்லாமே என்னது, இன்ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. சரியா, ரைட். அதாவது இன்னொரு பேர் உங்களுக்கு இன்ஆர்கானிக்கு மினரல் ஆசிட், இன்ஆர்கானிக் அல்லது மினரல் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு மினரல் ஆசிட் வரும், ஹைசிஎல், சல்ஃபுரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், ஹைச்சன், இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, இன்ஆர்கானிக் அல்லது மினரல் ஆசிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா, ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஆசிட்க்கு பண்புகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எப்பவுமே உங்களுக்கு ஆசிட் வந்து சோர் டேஸ்ட் தான் இருக்கும், அது மாற்றமே கிடையாது, சோர் டேஸ்ட், புளிப்புத்தன்மை. செகண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆசிட் கையில் பட்டாலோ, பேப்பரில் பட்டாலோ, ஸ்கின்ல பட்டாலோ, ட்ரெஸ்ல பட்டாலோ கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், அது அரிச்சிடும். அரிக்கும் தன்மை யாருக்கு உண்டு, ஆசிட்க்கு உண்டு, கரோசிவ் இன் நேச்சர். அடுத்து ஆசிட் பார்த்தீங்கன்னா ஒன்லி இன் லிக்விட் ஸ்டேட், லிக்விட மட்டும்தான் இருக்கும் ஆசிட் இருக்கா. ஆ, ஆசிட் வந்து எப்பவுமே வந்து மேலே இருக்கு. ஸோ ஆசிட் வந்து எப்பவுமே உங்களுக்கு லிக்யூட் ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கும். ஆனால் சில எக்ஸம்ஷன் கேஸ் இருக்கு, அதுல ஒன்று என்னது, பென்சாயிக் ஆசிட் சொல்லுவாங்க. சரியா, ஸோ பட் ஃபியூ ஆசிட் எக்ஸிஸ்ட் இன் சாலிட் ஸ்டேட். ஸோ சாலிட்லயும் இருக்கிறது ஆசிட் சொல்லிக்கலாம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பென்சாயிக் ஆசிட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆசிட்க்கு வந்து கலர் கிடையாது, கலர்லெஸ் சொல்யூஷன் சொல்லலாம். அப்புறம் லிட்மஸ்ல போடும்போது, ஸோ ஆசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ லிட்மஸ்ல இருந்து ரெட்டாக கன்வெர்ட் ஆகும். அதே மெத்திலாருன்னு சொல்லும் போது மெத்திலாருன்னு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பிங்க் கலர்ல மாறும். அப்புறம் தண்ணியில கரையின் தன்மை யாருக்கு உண்டு, ஆசிட்க்கு உண்டு. அப்புறம் கண்டிப்பா வந்து கரண்டை கடத்தி கொண்டு போகும். ஸோ குட் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சொல்லுவாங்க. ஏன் குட் கைண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கு என்ன இருக்கு, அயான்ஸ் இருக்கு. ஸோ அந்த சொல்யூஷன் வந்து ஆக்வா சொல்யூஷன் அயான்ஸ் ஃபார்ம் பண்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு கரண்டும் பாஸ் பண்ணி கொண்டு போகும். குட் கனெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யாரு, நம்ம ஆசிட். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை அப்படின்னு கேட்கலாம், அது இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் சூஸ் பண்ணி கொடுக்கலாம். அது நாலு பாயிண்ட் கொடுத்துட்டு எது தப்பு எது கரெக்ட் கொண்டு சப்டிவிஷன்ஸ்ல 1 & 2, 1 & 4 ஆல் தியாக வந்து கொஸ்டின் கொடுக்கலாம். எப்பனாலும் கொஸ்டின் கொடுத்து போட்டு நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு, ஸோ கெமிக்கல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாட்ஸ் இருக்கும், ஓகே, இதை நீங்க பாத்துருங்க. என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹங்கரியா இருக்கீங்க வச்சுக்கோமே, நம்ம ரொம்ப பசியா இருக்கீங்க. ஸோ வயிறு பசி எடுத்துனா கண்டிப்பா என்ன உங்களுக்கு, அந்த ஸ்டொமக்கோட இன்னர் லைன்ல வந்து ஹைட் செல் செக்கிட் ஆகும். ஸோ அந்த ஹைட் செல் வந்து அரிக்கிறதுனால தான், அந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கறனால தான், அரிக்கும் தன்மை கொடுக்கறனால தான் நல்லா பசி எடுக்குது, ஹங்கரி மாதிரி ஃபீல் ஆகுது. சப்போஸ் ஹங்கரி ஃபீல் ஆகாட்டி ஹைசஸ் செக்கிட் ஆகுன்னு அர்த்தம். ஸோ செக்கிட் ஆகிட்டுனா பசிக்கும், பசியும் சாப்பிடணும். ஸோ இந்த பசியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் இருந்தீங்க அப்படின்னா நாள் அளவில் அந்த ஹைட்ஸ் ரொம்ப செக்கிட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அல்சர் வந்து ஃபார்ம் ஆயிடும். அது வந்து பார்த்துக்கணும். சரியா, இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் வெசல், வீட்டில் சமைக்கிற பாத்திரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈயம் பூசலையா, ஈயம் பூசினா ஈயம் பூசா பார்த்தீங்களா, எதுக்கு ஈயம் பூசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈயம் மீன்ஸ் டின் மெட்டல், ஓகே, டின் மெட்டல் ஏன் கோட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குக்கிங் வெசலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், காப்பர் மேக்ஸிமம் இருக்கும், ரைட்டா? நம்மளுடைய ஃபுட்டை சமைக்கும் போது நம்ம ஃபுட்டில் என்ன இருக்கும், ஆர்கானிக் ஆசிட் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்க இல்லையா, மில்காக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், எதாவது சமைக்கிறீங்க, சமைக்கும் போது கண்டிப்பாக என்ன இருக்கும், அதில் ஆர்கானிக் ஆசிட் கண்டிப்பாக இருக்கும். சரியா, அந்த ஆசிடும் காப்பரும் சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பாய்சனஸ் ஃபுட்டை மாறது வாய்ப்பு உண்டு. அந்த பாய்சனஸை மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாத்திரத்தில் வந்து ஈயம் பூசுறாங்க, டின் மெட்டில் கோட்டிங் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு டீஃபால்ட்டாக வந்துட்டு, பட் பழைய காலத்தில் தான் இருக்காது. ஸோ ரெண்டாக என்ன பண்ணுவாங்க, ஈயம் பூசுறது ஈயம் பூசுவாங்க. பழைய படத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா, இஎம் பூசுவேமான்னு கேட்பாங்க இல்லையா, அதான் அந்த பாய்சனஸ் கம்மி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, இஎம் பூசி நம்மளை அதை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. சரியா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல். ஸோ ஒரு ஆசிட் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது, ஸோ ரியாக்ஷன் வித் மெட்டல், ஒரு ஆசிட் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். சரியா, ஸோ பார்த்தவங்க தெரியும், ஒரு மெட்டல் இருக்கு, அந்த மெட்டல் கூட டைலூட் ஆசிட் சேர்க்குறீங்க. அப்படி சேர்க்கும் போது எனக்கு கிடைக்க போகிறது மெட்டல் சால்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் கிடைக்கும். இது கொஸ்டினா கேட்கலாம். சரியா, ஒரு ஆசிட் வந்து மெட்டல் கூட சேரும்போது என்ன கிடைக்கலாம், என்ன பை ப்ராடக்ட் கிடைக்கலாம்னு கேட்கலாம். ஆன்சர், மெட்டல் சால்ட்டும் கிடைக்கும், அதே நேரத்தில் ஹைட்ரஜனும் கிடைக்கும். பார்த்தவங்களுக்கு தெரியும், ஸோ சிங்க் இருக்கு, இந்த சிங்கு கூட என்ன பண்ணுறாங்க, ஹைசியல் சேர்க்குறாங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, சிங்க் குளோரைடும் ஹைட்ரஜனும் கிடைக்குது. ஸோ சிங்க் குளோரைட் அப்படிங்கிறது என்ன மெட்டல். ஸோ என்ன பண்ணி சேர்த்தீங்க, சிங்க் தானே சேர்த்தீங்க, சிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சால்ட், மெட்டல் சால்ட், அப்போ என்ன சிங்க் குளோரைட், அப்புறம் ஹைட்ரஜன் கிடைக்கும், ரைட்டா? இன்னொன்று பாருங்கள், யொஃபினா அயனு, அயன் கூட சல்ஃபியூ ஆசிட் சேர்க்குறீங்க. அப்படி சேர்க்கும் என்ன கிடைக்குது எனக்கு, ஃபெரஸ் சல்ஃபேட். ஸோ ஃபெரஸுங்கிற அயன் தானே, அயனோட சால்ட் கிடைக்குது. ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட்டும் ஹைச்2வும் கிடைக்குது. இதான் வந்து ஆசிட் வந்து இதில் நமக்கு மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஓகே ரியாக்ஷன் வித் மெட்டல் கார்மேட் அண்ட் பை கார்மேட். ஓகேவா, ஒரு மெட்டல் வந்து ஒரு ஆசிட் வந்து மெட்டல் கார்மேட் கூடயும் பை கார்மேட் கூடயும் சேருது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்மேட் ரைட்டா, ஸோ இது ஒரு கால்சியம் கார்மேட்டு அப்புறம் சல்ஃபுரிக் ஆசிட். ஓகேவா, ஸோ ரெண்டும் சேருது, சேரும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு கால்சியம் சல்ஃபேட் கிடைக்குது, அப்புறம் CO2 கிடைக்குது, அதுக்கப்புறம் வாட்டர் கிடைக்குது. ஸோ கொஸ்டின் கேட்கலாம், ஸோ ஒரு ஆசி வந்து மெட்டல் கார்மேட் கூடயோ இல்லை பை கார்மேட் கூடயோ சேரும்போது என்ன கிடைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன கிடைக்கும், கண்டிப்பாக கால்சியம் சல்ஃபேட் கிடைக்கும், அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், அதுக்கப்புறம் வாட்டர் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா, ஓகே தானே, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைடு, ஒரு மெட்டல் ஆக்சைடு கூட ஆசிட் சேரும்போது என்ன கிடைக்கும், ஏன்னா ரியாக்ட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது கீழே கொடுத்தாங்களா, ஸோ மெட்டல் ஆக்சைடு ஒரு ஆசிட் சேருது, ஸோ சேரும்போது அந்த மெட்டலுக்கு சால்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் வாட்டர் கிடைக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அப்புறம் மேலே மேலே பார்த்தீங்களுக்கு தெரியும். ஸோ கால்சியம் ஆக்சைடு ஸோ எடுத்தாச்சு, இது வந்து ஒரு என்னது மெட்டல் எடுத்துக்கலாம், அப்புறம் ஹைட்ரோக்ளிக் ஆசிட் எடுத்துக்கலாம், ரெண்டும் சேரும்போது எனக்கு என்ன கிடைக்குது கால்சியம் குளோரைடும் வாட்டரும் கிடைக்குது. ஸோ CaO ப்ளஸ் HCl கியூஸ் CaCl2 ப்ளஸ் வாட்டர். நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் தான் படிக்க அவசியமே இல்லை, ஜஸ்ட்டு ஆசிடு சேரும்போது மெட்டல் ஆக்சைடு சேரும்போது என்ன கிடைக்குது, மெட்டல் சால்ட்டும் கிடைக்கும் தண்ணியும் கிடைக்கும் அப்படிங்கிறவன் தெரிஞ்சால் போதும். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்கள் பார்க்கணும் ஆசிடா, அவன் ஆசிட் இருக்கு, ஆசிட் எது கூட சேருது, ஒரு மெட்டல் கூட சேருது, மெட்டல் ஆக்சைடு தெரியும் உங்களுக்கு. ஸோ கால்சியம் அப்படிங்கிறது மெட்டல், அது கூட இருக்கிறது ஓ, ஸோ கால்சியம் ஆக்சைடு. ஸோ என்ன கொடுக்கணும் பார்த்துக்கணும், மெட்டல் ஆக்சைடு அப்புறம் ஆசிட் வந்து மெட்டல் ஆக்சைடு சேரும்போது என்ன கிடைக்கும், வாட்டரும் அந்த கால்சியம் குளோரைடு அந்த சால்ட் மெட்டல் கூட சால்ட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி என்ன ஃபார்ம்ல என்ன ஒரு என்னது கொடு சால்ட் கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நீங்கள் கஸ்டமே போட்டுக்கலாம். சரியா, ஓகே. ஸோ அடுத்த பார்த்தா ஆசிடுக்கு யூசேஜ் என்ன பார்க்க போகிறோம். சரியா, நிறைய யூசேஜ் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் வந்து நம்மளுடைய செரிமானத்துக்கு யூஸ் ஆகுது, டைஜஸ்டனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்னது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட், ஸோ வினிகர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வினிகர் இதுக்கு யூஸ் ஆகுது, ஃபுட்டை வந்து பதப்படுத்திருக்கு. ஸோ ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, வினிகர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பர்டிகுலர் நான் வந்து பிக்கில் ப்ரிசர்வ் பண்ணணும் ஊறுகா, ஸோ ஊறுகா வந்து நான் வந்து பதப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன், பென்சோயிக் ஆசிடை யூஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சோப் ரெடி பண்ணணும், அப்போ என்ன பண்ணுவேன், சோடியம் அல்லது பொட்டாசியம் சால்ட் அதாவது ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய சோடியம் அல்லது பொட்டாசியம் சால்ட்டை யூஸ் பண்ண என்ன பண்ணுவேன், நான் சோப் ரெடி பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் எதுவும் தெரியும், உங்களுக்கு தெரியுமா தெரியாட்டி கமெண்ட்ஸ் கொடுங்க. சரியா, ஸோ தெரிஞ்சுனா கமெண்ட்ஸ் கொடுங்க, தெரியாட்டி கமெண்ட்ஸ் கொடுங்க, தெரியாதவங்க படிச்சுக்கோங்க. ஸோ கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட், வேதி பொருள்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சல்ஃபியூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுறதுக்கு, பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு, அப்புறம் உரங்கள் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ், நீர் நீக்கியாட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த சல்ஃபுரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க, அதான் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரேட் நைட்ரிக் ஆசிட் சல்ஃபுரிக் ஆசிட் இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா லேபில் ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க, கார்னியா வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஹைட்ரோக்ளிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் அப்புறம் சல்ஃபுரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிவிங் செல், ஸோ லிவிங் செல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், நியூக்ளிக் ஆசிட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் அனிமல்ஸுக்கு டிஎன்ஏ இருக்கும், பிளான்ஸுக்கு வந்து ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆர்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், கண்டிப்பாக வேலையை படிப்போம் இப்போ ஞாபகம். ஸோ கண்டிப்பாக லிவிங் செல் என்ன இருக்கும், நியூக்ளிக் ஆசிட் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாமே வந்து ஆசிடோடைய யூசேஜ். சரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பார்த்தோம்ல வினிகர் அது கொடுத்துருப்பாங்க, அதனால் பிக்கிள்ஸ்க்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வினிகர் யூஸ் பண்ணுறாங்க, அசிடிக் ஆசிட் ஆல்பென்சாலிக் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, பார்த்தது தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேசஸ். சரியா, ஸோ பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பரியாக இருக்கும். ஓகேவா, ஸோ டக்குனு ஸ்லிப் ஆகி போகிற மாதிரி இருக்கும், பிட்டர் டேஸ்ட் இருக்கும். அப்புறம் இதுவும் என்ன கண்டிப்பாக என்ன செய்யும், உங்களுக்கு கரையும், அது மிச்ச மீன்ஸ் உங்களுக்கு அது என்ன சொல்ல கொரோசிவ் நேச்சர். ஓகேவா, அது என்ன பட்டா அப்படியே சொல்லலாம், அரிக்கும் அரிக்கும் தன்மை உண்டு. சரியா, கொரோசிவ் நேச்சர் ரைட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரையும் போது, ஆக்வா சொல்யூஷனில் கரையும் போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஹைட்ராக்சைடு அயான்ஸ் கொடுக்கும். தண்ணியில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஹைட்ராக்சைடு ஓஹெச் மைனஸ் அயன்ஸை ரிலீஸ் பண்ணும். எத்தனால் பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும், எத்தனால் பாருங்கள் இருக்கா, சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, எண்ணெய் ஓகேச்சு அது தண்ணியில் கரையும் போது. ஸோ அக்வாசோஷனில் போகும்போது என்ன கிடைக்கும், எனக்கு சோடியம் அயான்ஸும் ஹைட்ராக்சைடு அயான்ஸும் ஓஹெச் மைனஸ் கிடைக்கும். எப்போ தண்ணிக்குள்ளே பேஸ் ஏறும்போது ஓஹெச் மைனஸ் கிடைக்கும். கிளியரா, ரைட். நெக்ஸ்ட் இன்னொரு எச்சனும் இருக்குது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடா, ஆமாம் கேஓஹெச் இருக்குது, அது ஆக்வாஸில் போடும்போது கண்டிப்பாக எனக்கு பொட்டாசியம் அயனும் அப்புறம் ஹைட்ராக்சைடு அயன்ஸும் கிடைக்கும், கே ப்ளஸும் ப்ளஸ் ஓஹெச் மைனஸும் கண்டிப்பாக கிடைக்கும் ரைட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் கரையக்கூடிய பேசஸுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. ஸோ தண்ணியில் கரையக்கூடிய பேசஸுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அல்கலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கொஸ்டின் ரைஸ் ஆகும், என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது இங்கே இல்லை, நைன்த் புக்கில் இருக்கும். என்ன கொடுப்பாங்கன்னா எல்லா பேசஸும் அல்கலீஸா அப்படின்னு கேட்பாங்க. எல்லா பேஸும் கண்டிப்பாக அல்கலீஸ் கிடையாது, எல்லா பேஸும் அல்கலீஸ் கிடையாது, ஆனால் எல்லா அல்கலீஸும் கண்டிப்பாக பேஸ் தான். ஏன் அப்படின்னா, ஸோ தண்ணியில் கரையக்கூடிய பேசஸ் அப்படின்னா தண்ணியில் கரையக்கூடிய பேஸஸ் அல்கலீஸ் சொல்கிறோமா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஹெச் சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ ஜீரோ ஸ்டார்ட்டே போயிட்டே இருக்கும், 7 இருக்கும், இது வர ஆசிட் இது பேஸ் கரெக்டாக.
அப்போ தண்ணி நியூட்ரல் இருக்க தண்ணி தான். அப்போ இந்த இடத்த மட்டும் தண்ணி இருக்கும். அப்போ தண்ணியில கரையக்கூடிய பேசஸ் மட்டும் என்ன சொல்லுவாங்க, அழுக்கலின்னு சொல்லுவாங்க. அப்போ நைனுக்கு மேல போகும்போது தண்ணி இருக்காது, தண்ணி கரைய வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் என்ன சொல்றாங்க, எல்லா பேஸும் இதெல்லாம் உங்களுக்கு பேஸ் தான். ஃபோர்டீன் வர போகுது, நம்பர் ஃபோர்டீன் வரா, அதோட பேஸ் தான். பட் அதெல்லாம் வந்து தண்ணில கரையாது. 7, 8, 9 இந்த ரேஞ்சில் இருக்க மட்டும் தண்ணில கரையும். அதனால தண்ணீரை கரை இந்த ஏரியா என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு, அல்கலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நைன்த்ல படிப்பீங்க, ஸோ பாத்துக்கோங்க சரியா. ஸோ வாட்டர் சாலிபிள் பேசஸுக்கு அல்கலீஸ், எல்லா பேசஸும் அல்கலீஸ் கிடையாது, ஆனால் எல்லா அல்கலீஸும் கனிம என்னது அவங்களுக்கு பேசஸ் தான். புரிஞ்சிடும் உங்களுக்கு, பேஸ் நிறைய இருக்கு, அதுல கொஞ்சம் அல்கலி, அப்ப எல்லா அல்கலீஸும் பேஸ் சொல்லலாம், ஆனா எல்லா பேசஸும் அல்கலீஸ் சொல்ல முடியாது, உள்ள கொண்டு வர முடியாது, வச்சுக்கோங்க சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா பேசஸும் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும்போது ஓஎச் மைனஸ் கொடுக்குமா, அதாவது பேசஸ் வந்து தண்ணில கரையும் போது ஆக்ரோஸ் சொல்யூஷன் கரையும் போது எல்லா பேசஸும் எனக்கு வந்து ஓஎச் மைனஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சரியா. ஓஎச் மைனஸ் கொடுக்காம இருந்தாலும் சில பேசஸ் இருக்கு. சார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட், அப்புறம் சோடியம் பை கார்பனேட், கால்சியம் கார்பனேட் வந்து என்ன கிடைக்காது, ஓஎச் மைனஸ் கிடைக்காது. பட் இருந்தால் என்ன தான் உங்களுக்கு பேசஸ் தான் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க, புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சாகணும் சரியா. புக்கில் கொடுத்து எத்தனை மட்டும் பாருங்கள், எத்தனை பண்ணி அவசியமே இல்லை. அடுத்து காமனாக நீங்கள் பேசஸ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அது ஃபார்ம்லாம் என்ன, எம்ஜி ஓஹெச் டுவைஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எங்கே யூஸ் பண்ணுறாங்க, மில்க் ஆஃப் மேக்னீசியில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு என்ஏ ஓஹெச் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எங்கே யூஸ் பண்ணுறாங்க, கிளீனிங் விண்டோஸ் அது யூஸ் பண்ணுறாங்க, என்ஐஎச் ஃபார் ஓஹெச் சரியா. அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, லைம் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பு யூஸ் பண்ணுறாங்க, ஓகே ஓஹெச் சரியா. எல்லாமே வந்து கொடுத்த விஷயங்கள் தான். அப்படியே ப்ராடக்ட்ஸு, அதுக்கு ஃபார்முலாஸ், அப்புறம் அதுக்கு பேஸ்க்கு பேரை தெரிஞ்சு வச்சுக்குவாங்க சரியா. ஸோ நான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோடியம் என்ன கொடுத்துருக்காங்க, டூயின பாக்ஸ் கொடுத்துருவாங்களா, ஆமாம் டூயின பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணால் சோடியம் கார்பனேட் அதுக்கான ஃபார்முலா என்னது, Na2CO3 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சலவை சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா, வாஷிங் சோடா யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சோடியம் பை கார்பனேட் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்முலா NaHCO3. அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH இது யூஸ் பண்ணுறாங்க, காஸ்டிக் சோடா யூஸ் பண்ண, அது இன்னொரு பேர் ஓகே, இன்னொரு காஸ்டிக் யூஸ் பண்ண சொல்லலாம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH இது என்ன பேர், காஸ்டிக் பொட்டாஷ். இது வந்து உங்களுக்கு அதர் நேம்ஸும் கேட்கலாம், இதை யூஸ் எப்படிலாம் கேட்கலாம் சரியா. பட் இந்த நேமு அதுக்கான ஃபார்முலா என்ன, யூஸ் என்ன, பேர் அதர் நேம் என்ன அப்படிங்கிறது தெரியும் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறவும் கண்டிப்பாக கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஆசிட் பேஸ் சார்ந்திருந்து ஒரு கொஸ்டின் ஷோராக உண்டு. மேனா பழைய கொஸ்டின் டிஎம்பிசி பிஎஸ் கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும் சரியா. எப்பெல்லாம் கேட்கலாம், உங்களில் பிஹெச் கேட்கலாம், இல்லை பிஹெச் கொஞ்சம் ஓஜ் மைனஸ் கேட்கலாம், அல்ல ஜென்ரலாக கொஸ்டின் கேட்கலாம், இல்லை இந்தந்த இதில் என்ன ஆசிட் இருக்குன்னு கேட்கலாம், எப்பெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் சரியா. ஓகே, அடுத்து பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா. ஸோ பேஸுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சரியா. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டின் சொல்லும் போது உங்களுக்கு எச்எஸ் இன் சாலிட் ஸ்டேட் ஓகேவா. ஸோ சாலிட் ஸ்டேட் இருக்கும் பட் ஹாவ் லிக்யூட் ஸ்டேட் டூ. ஸோ லிக்யூட் ஸ்டேட்லையும் என்ன உண்டு, உங்களுக்கு பேஸ் உண்டு ஓகேவா. சாலிட் ஸ்டேட்லையும் உண்டு பட் லிக்யூட் ஸ்டேட்லையும் என்ன உண்டு, உங்களுக்கு பேஸ் உண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில். எக்ஸாம்பிளுக்கு அம்மோனியம் ஹைட்ராக்சை எடுத்துக்கலாம், லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கும் சரியா. செகண்ட் பார்த்தீங்கன்னா சோப்பி டச்சு. ஸோ தொடரும்போது வலுவலும் போகும், அப்படி சாஃப்டாக சர்ஃப்னு வழிட்டு போயிடும். ஸோ சோப்பி இன் டச் எப்போவும் ஆக்வா சொல்யூஷன், ஆக்வா சொல்யூஷன் மட்டும்தான் பேசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், சோப்பியா இருக்கும். அதே ட்ரையா இருக்கும்போது, வெட்டா இருந்தால் மட்டும்தான் ஆக்வா சோப்பியா இருக்கும். அதே ரொம்ப ஈரம் இல்லாம ட்ரையா இருக்கு, அப்ப என்ன செய்யாது உங்களுக்கு அந்த சோப்பி டச் ஃபீல் வராது சரியா. அப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துட மாட்டீங்க, வேணா பார்த்து பாருங்க. ஸோ பிட்டர் டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோசிவ் நேச்சர், அரிச்சிரும், அரிக்காது, அரிக்க வச்சும் கொப்பளங்கள் வந்துடும், அந்த பிளிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கொப்பளம். ஸோ கொப்பளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த பேஸ் உங்க கையில பட்டுச்சுன்னா. அப்புறம் கலர் உண்டா, கலர் கிடையாது, கலர்ஸ். அப்புறம் நீங்கள் ரெட்லிமஸ் பேப்பர் அந்த ரெட்மஸ்பியர் போட்டிங்கன்னா ரெட்லிமஸ் வந்து உங்களுக்கு ப்ளூ மாறும், ரெட் கலர் வந்து உங்களுக்கு ப்ளூ கலராக மாறும் தன்மை உண்டு. அப்புறம் மெத்தில் ஆரஞ்சு, அந்த மெத்தில் ஆரஞ்சு நீங்கள் பேஸ் விட்டீங்கன்னா அந்த மெத்தில் ஆரஞ்சு என்ன உங்களுக்கு எல்லோ கலரை கன்வெர்ட் ஆகிரும் சரியா. அடுத்த ஃபினாப்தின், ஃபினாப்தினில் விட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு பிங்க் கலரை கன்வெர்ட் ஆகும். அக்ரோ சொல்யூஷன் இது கரண்டை கடத்தி கொண்டு போகும். ஸோ ஆசிடும் கடத்தி கொண்டு போகும் கரண்ட், இதுவும் வந்து கரண்டை கடத்தி கொண்டு போகும், குட் கரண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா உங்களுக்கு ஆக்ரோ சொல்யூஷனில் அயன்ஸ் கிடைக்குது, அயன்ஸ் கிடைச்சாலே கண்டிப்பாக என்ன ஆகும், கரண்ட் வந்து கடத்தி கொண்டு போகும் அப்படிங்கிற அர்த்தம் ரைட்டா. இவ்வளோ விஷயங்களும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரியாக்ஷன் வித் மெட்டல். ஸோ மெட்டலில் பேஸ் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒன்றாகாது இல்லையா. ஸோ ஜென்ரலாக வந்து என்ன செய்யாது, எந்த ஒரு ரியாக்ஷன்ஸும் கொடுக்காது. ஜென்ரலி நோ டு நாட் ரியாக்ட் வித் பேஸஸ் சரியா. மெட்டல்ஸ் வந்து எங்கே இருக்குது, டு நாட் ரியாக்ட் வித் பேஸ் சரியா. எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைட் வாட்டர் சேர்ந்து சேரும்போது சோடியம் அலுமினேட் என்ன இருக்கு, சோடியம் அலுமினேட்டும் ஹைட்ரஜன் கிடைக்கும், எந்த ஒரு ரியாக்ஷன்ஸும் நடக்காது சரியா. ரைட், அடுத்த ரியாக்ஷன்ஸ் மெட்டல் ஆக்சைட். ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸ்க்கு சேரம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருப்பாங்க. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ரைட்டா ரெண்டும் சேருது. ஸோ மெட்டல் ஆக்சைட் சரியா சேருது. ஸோ சேரும்போது என்ன கிடைக்குது, சோடியம் கார்பனேட்டும் வாட்டரும் கிடைக்குது சரியா. சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ்
கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ் சோடியம் கார்பனேட்டும் வாட்டரும். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ரியாக்ட் பண்ணும்போது சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கிது, கரெக்டா? ஸோ வேஸ் வந்து மெட்டல் ஆக்சைடு சேரும்போது என்ன சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கிது, ரைட்டா? சோடியம் கார்பனேட் ஒரு சால்ட்டு, வாட்டர் உங்களுக்கு கிடைக்கிது, ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, ரியாக்ஷன் வித் அமோனியம் சால்ட். ஸோ அமோனியம் சால்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் சப்டிவிஷனில் எல்லா பேஸும், எல்லா பேஸுமே என்ன பண்ணும், உங்களுக்கு நான் மெட்டலி கூட ரியாக்ட் பண்ணும். பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. எல்லா பேஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும். அடுத்த ரியாக்ஷன் வித் அமோனியம் சால்ட். அமோனியம் சால்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது பேஸ் என்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கூட அமோனியம் குளோரைட் சேர்த்துக்கோங்க. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு கூட அமோனியம் குளோரைட் சேர்க்கும் போது என்ன கிடைக்கும், சோடியம் குளோரைட் அமோனியா அப்புறம் வாட்டர் கிடைக்கும், சரியா? என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக மெட்டல் சால்ட் கிடைக்கும், ஓகேவா? எதனா மெட்டல் சால்ட், ஒரு மெட்டல் ஒரு சால்ட், மெட்டல் சால்ட் கிடைக்கும், அப்புறம் அமோனியா கேஸ் கிடைக்கும், அப்புறம் தண்ணி கிடைக்கும், சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிட் பார்த்தோம், பேஸ் பார்த்தோம். இப்போ இந்த ஆசிடுக்கும் பேஸ் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், சிமிலாரிட்டிஸ் பார்த்துடலாம். ரெண்டு கிணத்தையும் ரெண்டு என்ன சேமாக இருக்குது, ரெண்டுமே என்ன அரிக்கும் தன்மை இருக்குது, கொரோசிவ் நேச்சர். செகண்ட், ரெண்டுமே ஆக்வா சொல்யூஷனாக அயான்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணுது. தேர்ட் பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் கரண்ட், ஆக்வா சொல்யூஷனில் கண்டிப்பாக கரண்ட்டை கடத்தி கொண்டு போகுது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது, நடுநிலை ஆக்கள் வினையை வந்து அது எதிர்கொள்கிறது. ஏன்னா இது ஆசிடும் பேஸும் சேரும்போது என்ன கிடைக்கும், உங்களுக்கு சால்ட் கிடைக்கும். சால்ட் கிடைச்சாலே கண்டிப்பாக ஆயிடுச்சு, நியூட்ரல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக ஆசிட் பேஸும் இந்த நாலு விஷயங்களை ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து என்ன வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஆசிடுக்கும் பேஸுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஆசிட் வந்து ஆக்வா சொல்யூஷன் ஹைச் ப்ளஸ் அயன்ஸ் கொடுக்குது, பேஸ் வந்து ஓஹெச் மைனஸ் கொடுக்குது. அது ஆசிட் வந்து சோர் டேஸ்ட்னு சொல்லுவாங்க, பேஸ் வந்து பிட்டர் டேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆசிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சாலிட் இருக்கும், சரியா? ஆசிட் பொறுத்தவரை கொஞ்சம் தான் உங்களுக்கு சாலிட் ஸ்டேட், மிச்சம் லிக்விட் ஸ்டேட் தான். அதே இது பேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னதான் உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் தான், ரொம்ப ரொம்ப கம்மியானது உங்களுக்கு என்ன இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஆசிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்மஸ் பேப்பர் நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்னா ப்ளூ ரெட்டாக மாறும், அதே பேஸில் வந்து ரெட்டு வந்து ப்ளூவாக கன்வெர்ட் ஆகும், சரியா? அடுத்த பார்த்த டாபிக் வந்து பேசஸ்க்கு யூசேஜ் கொடுத்துருப்பாங்க, யூஸ் ஆஃப் பேசஸ், சரியா? நிறையா இருக்குது, ஒன்றுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுறாங்க, பொட்டாசியம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பாத்திங் சோப், குளிக்க சோப் யூஸ் பண்ண என்ன பண்ணுறாங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. செகண்டு வாஷிங் சோப்பு, அப்புறம் பேப்பர் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல்ஸ், மெடிசின்ஸ், இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஆன்டாசிட், நமக்கு இதில் ஹைட்ஸை தெக்கிர் பண்ணி அந்த ஆசிடை குறைக்கிறதுக்கு, அசிடியை அசிடியை குறைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அலுமினியம் ஹைட்ராக்சைடையும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறது, நைலான், பிளாஸ்டிக், ரப்பர், இந்த மாதிரி விஷயங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, அமோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து புக்கில் கொடுத்துருக்க யூசேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்கும், சரியா? அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், சரியா? ஸோ தமிழில் வந்து நடுநிலை ஆக்கள் வினைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டீப்பாக நைன்த் புக்கில் இருக்கும், பட் இங்கேயும் கொஞ்சம் விஷயம் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்தா ஆகணும், சரியா? சொன்னே இல்லை, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன், அது ஆசிடுக்கும் பேஸுக்கும் ஒரு கெமிக்கல் நடக்கும்போது ரெண்டும் சேரும்போது என்ன கிடைக்கும், உங்களுக்கு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். இதை என்னன்னு சொல்லுவாங்க, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. சரி, ஆசிட் பேஸ் பேஸ் ஈக்குவல் டு சால்ட் பிளஸ் வாட்டர், எங்கே இருக்கு ஃபார்முலா, நெக்ஸ்ட் பேஜ் இருக்கும், சரியா? கொடுத்துக்கோங்க பார்த்தீங்களா, ஆசிடும் பேஸும் சேரும்போது ஆசிட் பேஸ் பேஸ் ஈக்குவல் டு சால்ட் பிளஸ் வாட்டர், அவ்வளோதான். இதை வந்து என்ன சொல்லுவாங்க, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எங்கள் எக்ஸாம்பிள் 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 எக்ஸாம்பிள்ஸ் போடலையா, இங்கே இருக்குமே எக்ஸாம்பிள். சரி, நம்ம எழுதுவோம், ஹைட்ஸில் இருக்குது, ஓகேவா? ஹைட்ரோக கேஸ், அந்த ஹைட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேஸ் எண்ணெய் ஒரு ஜோல் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும் என்ன கிடைக்கும், எனக்கு சோடியம் குளோரைடு கிடைக்கும், ரைட்டா? அது மட்டும் இல்லை, ஹைட் சோர்ஸோ போகிறோம். ஸோ ஹைட் சோர்ஸோ இருக்க கூட என்ன பண்ணுறேன், எண்ணெய் வகை சேர்க்குறேன். இது இருக்குமே எங்கேயாச்சும், எங்கே இருக்குது எக்ஸாம்பிள்ஸ், ஓ என்ன இருக்குது, ஓகே இந்த வரையே போட்டாங்க, சரியா? என்னதாக இருக்குது, ஸோ ஹைட்சியல் கூட நான் பேஸ் சேர்க்குறேன். ஸோ சேர்க்கும்போது சால்ட் கிடைக்குது, என்ன சால்ட் கிடைக்குது, சோடியம் குளோரைட் கிடைக்குது. அப்புறம் ஆசிட் கூட நான் என்ன பண்ணுறேன், சல்ஃபிக் ஆசிட் சேர்க்குறேன். ஸோ ஆசிட் வந்து சல்ஃபிக் ஆசிட் எடுத்துக்கிறேன், பேஸ் வந்து என்ன பண்ணுறேன், சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது எனக்கு மிக்ஸ் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு வாட்டரும் கிடைக்கும், சே ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். அதில் சால்ட் வந்து என்னது, சோடியம் சல்ஃபேட், அது நைட்ரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சிடும் சேரும்போது என்ன கிடைக்கும் எனக்கு, சோடியம் நைட்ரேட் ப்ளஸ் வாட்டர். அடுத்து அசிடிக் ஆசிட் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு சேரும்போது என்ன கிடைக்கும் எனக்கு, சோடியம் அசிட்டேட்டு ப்ளஸ் வாட்டர். இந்த ஃபார்முலாஸ்லாம் விட்டுறாங்க, சரியா? அந்த இது இருக்குல்ல, சிஹெச்சி சிஓஎன்ஏ, இதெல்லாம் வந்து டேரெக்டாக கொஸ்டின் கூட கேட்கலாம், சரியா? ஃபைன் த ஃபார்ம் ஆஃப் சோடியம் சோடியம் அசிட்டேட், ஓகேவா? சிஹெச்சி சிஓஎன்ஏ, சோடியம் அசிட்டேட்டுடைய ஃபார்முலா என்ன, கேட்க வாய்ப்பு இருக்குது, விட்டுறாங்க. இல்லைன்னா ஒரு ஒரு இன்ச்சை விட்டுறக்கூடாது, சரியா?
இப்போல சமைச்சு கொடுக்க பக்கவா இருக்கு. ஒரு பேஜ் கூட விட்டுறாங்க, சிலபஸ் இருக்க பேஜ் மட்டும் சொல்றேன். எல்லாம் படிக்க வேணா சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆசிட் பேஸ் ஆல்னு சிலபஸ் இருக்கா, அப்போ சிலபஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக அட்டன்டாக படிச்சிடணும். இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக படிச்சு முடிச்சிடணும், அவ்வளோதான். சரியா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி லைஃப்ல, இப்போ டெய்லி நடந்துட்டு இருக்க லைஃப்ல வந்து என்னென்ன நியூட்ரலைசேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பைட்டு, கரெக்டா? கண்டிப்பா எறும்பு கடிக்காத பர்சன் இருக்க முடியாது, கண்டிப்பா எறும்பு கடிச்சிருக்கும், ரைட்டா? ஸோ ஹேண்டோ பியோ ஏதோ கடிக்குது, அப்படி கடிக்கும் என்ன உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின்ல வந்து என்ன பண்ணும், ஃபார்மிக் ஆசிடை இன்ஜெக்ட் பண்ணும், கரெக்டா? பிக்சர் இருக்கும், பார்த்தவங்க தெரியும். ஹேண்ட் இருக்கா, ஸ்கின்ல கடிக்கும் என்ன பண்ணும் உங்களுக்கு ஃபார்மிக் ஆசிட், ஃபர்ஸ்டே படிச்சோம். ஹேண்ட்ல வந்து என்ன இருக்கு, ஃபார்மிக் ஆசிட் இருக்கு. அப்போ ஹேண்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு ஃபார்மிக் ஆசிட இன்ஜெக்ட் பண்ணும், கண்டிப்பா நல்லா இருக்கு பாடி. டக்குனு ஆசிட் உள்ள இன்ஜெக்ட் ஆகுது, இன்ஜெக்ட் ஆகும்போது நல்ல பெயின் இருக்கும், நல்ல எரியிற மாதிரி சென்சேஷன், போனிங் சென்சேஷன் கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன அர்த்தம், உங்களை ஆசிடா உள்ள இன்ஜெக்ட் பண்ண அர்த்தம். அப்ப ஆசிட் என்ன பண்ணும், நியூட்ரலைஸ் பண்ணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஆசிட் கூட பேஸ் சேரும்போது சால்ட் வாட்டர் கிடைச்சி நியூட்ரலைஸ் ஆயிரும். அப்போ உள்ள ஆசிட் இருக்கு, அதை நியூட்ரலைஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், ஒரு பேஸ் சேர்க்கணும். என்ன பேஸ் சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால்சியம் ஹைட்ராக்சைடியோ அல்லது அந்த சுண்ணாம்பு லைம் பேஸ்ட் இல்லையா, அதை நீங்க அப்ளை பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்க ஆசிட் நீங்க அப்ளை பண்ண பேஸ் ரெண்டும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகி பெயின் குறைஞ்சிரும், சரியா? அதுல செகண்ட் பாத்தீங்கன்னா வேஸ்ப். ஸோ குளவி, ஸோ குளவி கொட்டுன்னு வச்சுக்கோமே, அதுல எது எதை வச்சு கொட்டுதுன்னா கொடுக்குன்னு சொல்லுவாங்க, இந்த இங்கிலீஷ்ல ஸ்டிங்கர்னு சொல்லுவாங்க, அந்த கொடுக்கு வச்சும் கொட்டும். அப்படி கொட்டும் போது அந்த வேஸ்ப் பீல குளவியில பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், பேஸ் இருக்கும், அல்கலைன் இருக்கும். அல்கலைன் படிச்சோம் அப்படின்னா என்னது, தன்ல கரைபடும், பேஸ் தன்ல கரைஞ்சுன்னா அல்கலைன். அப்ப அல்கலைன் இருக்கும், பேஸ் இருக்கும், அந்த பேஸை இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ உங்க பாடி நல்லா இருக்கு, டக்குன்னு பேஸ் உள்ள இன்ஜெக்ட் ஆனாலும் உங்க என்ன இருக்கும், நல்ல எரியும், டீ எரிஞ்சுமா எரிஞ்சிட்டு இருக்கும். அதை நீங்க நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஆசிட் யூஸ் பண்ணும். அதுக்கு நீங்க ஆசிட் யூஸ் பண்றதுக்கு என்ன, எறும்பு கறி விடலாம் அப்படின்னு சொல்லிவிடாது, வினிகரை யூஸ் பண்ணலாம், ரைட்டா? ஸோ வினிகரை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வினிகருங்க ஆசிட் அது ஒரு பேஸ் ரெண்டு சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் வந்து கியூர் ஆயிரும். அடுத்த பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து டூத் டீக்கே, பல் சிதைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சை தேவை. அது என்ன எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா சாப்பிடுவீங்க, சாப்பிடும்போது உங்க ஃபுட்ல இருக்க பாக்டீரியாஸ், மவுத்ல இருக்க பாக்டீரியாஸ் எல்லாமே சேர்ந்து பல்ல அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆசிட் ரிஃபார்ம் ஆயிரும், சரியா? இந்த ஆசிடை குறைக்க கம்மி பண்ண என்ன பண்றாங்க, பேஸ்ட் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணும்போது நமக்கு ப்ரஷ்ல வந்து, சாரி, பேஸ்ட் வந்து பேஸ் இருக்கும், உள்ள வந்து ஆசிட் இருக்கும், ரெண்டு சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரலைஸ் ஆகிடும். சப்போஸ் நியூட்ரலைஸ் ஆகல அப்படின்னா உள்ள இருக்கிற ஆசிட் வந்து கண்டிப்பா பல்ல என்ன பண்ணிடும், சாப்பிட்டு அப்படி சேர்த்து போயிடும், அப்படியே வந்து புடிஞ்சு போயிடும், சரியா? இது வந்து தேர்ட். அடுத்த ஃபோர்த் வந்து அசிடிட்டி. ஸோ அசிடிட்டி பொறுத்தவரை ஹைட்ஸ், நமக்கு சுமக்கல இருந்து ஹைட்ஸ் ரொம்ப செக்ட் ஆயிடுனா என்ன, அந்த அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும், ஹைட்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும், இன்க்ரீஸ் ரொம்ப ஆயிட்டுனா அல்சர் ஃபார்ம் ஆயிரும். சப்போஸ் ஓரளவுக்கு இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆசிட் இருக்கும். அதை நீங்க கம்மி பண்ணுறது என்ன பண்ண போதும், உங்களால் சாப்பிடணும் இல்லை அப்படின்னா ஆன்டி ஆசிட் வீக் பேஸ் உள்ள செலுத்தினால் போதும். எக்ஸாம்பிளுக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடியோ இல்லை மெக்னீசியம் ஹைட்ராக்சைடியோ உள்ள சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து ஆசிட் வந்து அப்படியே பேஸ் கூட சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகி நார்மல் ஆயிருங்க, சரியா? பஸ் முன்னாடி புரியாது, வயிற்றுலிக்கும் ஒரு மருந்தை கொடுப்பாங்க குறைஞ்சிரும், பட் நம்ம என்னென்னு தெரியாது, இதுதான் உண்மை. வயிற்றுல ஆசிட் நிறைய செக்ட் ஆகிட்டு அது குறைக்கிறதுக்கு பேஸ் உள்ள விடுறாங்க, உடம்பு நியூட்ரலைஸ் ஆகி உங்க என்ன கிடைச்சிரும், ரிலீஃப் கிடைச்சிரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில். ஸோ அக்ரிகல்ச்சர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சில எல்லா சாயிலுமே ஆசிட் இருக்காது, ஒரு சில சாயில் ஆசிடாக இருக்கும். இந்த ஆசிட்ல வந்து பிளான்ட்டை விளை வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணி ஆகணும், இந்த லேண்ட் இருக்காது, அந்த ஆசிட் சாயில் என்ன பண்ணுவீங்க, நியூட்ரல மாற்றணும். ஸோ நியூட்ரல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். என்ன கூட யூஸ் பண்ணுவாங்க, லைம் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவன் இருக்க சாயில் கூட லைம் சேர்க்கும் போது, சுண்ணாம்பு பொடியோ இல்லை மரத்தூரோ லைம் ஸ்டோனோ இல்லை ஆஷஸோ போடும்போது எல்லாமே பேஸ் அந்த சாயில சேரும்போது, ஆசிட் சாயில சேரும்போது அந்த பேஸ் சேர்ந்தனா ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரலைஸ் ஆகி சாயில் நல்லா ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க பிளான் நட்டு வச்சா வரும், சரியா? கண்டிப்பா வரும். நான் கொஞ்சம் அந்த எஃபெக்ட் இருக்கதான் செய்யும், நியூட்ரலைஸ் ஆனால் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும், பட் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆசிட் சாயில விளைச்சல் வைக்கிறத விட நியூட்ரலைஸ் பண்ணி விளைச்சல் கொஞ்சம் நல்லா என்ன கிடைக்கும், இன்கம் கிடைக்க மாதிரி இருக்கும், சரியா? அது சிஸ்து வந்து இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் எப்படி யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, நியூட்ரலைசேஷன் கண்டிப்பா வந்து ரொம்ப பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஆசிட்ஸ் வரும், அது அப்படியே தூக்கி அவங்க வந்து டேங் ரிவர்லையோ கடலையோ கலந்தாங்கன்னா சிக்கல் தான். அப்போ என்ன பண்ணிக்கணும், வரக்கூடிய சல்ஃபுரிக் ஆசிட் மெயினாக வந்து வெளியே சல்ஃபுரிக் தான் வரும். சல்ஃபுரிக் ஆசிட் என்ன பண்ணிக்கலாம், வெளியே விடுறதுக்கு முன்னாடி லைம் வாட்டர்லையோ லைம் பேஸ்ட்லையோ அவங்க ரியாக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த சல்ஃபுரிக் ஆசிட் லைமில் சேரும் என்ன ஆட்டோமேட்டிக்காக அது சாலிடு, சரி, ஆசிடு பேஸ் ரெண்டும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் வெளியே விடும்போது என்ன கிடைக்கும், உங்களுக்கு சால்ட்டும் வாட்டும் வெளியே வரும், அது வந்து பெரிய அளவு டேமேஜ் ஏற்படுத்தாது. அதே இந்த கோல்ட் ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், அந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் பெரிய எஃபெக்ட் தான். அதை நீங்கள் வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும், லைம் பவுடர் லைம் ஸ்டோன் இதில் நீங்கள் ரியாக்ஷன்ஸ் கொடுத்து வெளியே அனுப்புனீங்கன்னா எந்த டேமேஜ் இருக்காது, ரொம்ப சேஃபாக இருக்கும், சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருவாங்க, நிறம் காட்டி, சரியா? அதிலே பார்த்த விஷயங்கள் தான். ஸோ என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, அந்த இண்டிகேட்டர்ஸ் இல்லை எதிராக நேச்சுரல் இண்டிகேட் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ், இன்னொன்று சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ். நேச்சுரல்னா நேச்சுரலாக கிடைக்கிறது, சிந்தட்டிக்னா மனுஷன் ரெடி பண்ணுறது. ஸோ நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா லிட்மஸ் பேப்பர் வரும்,
அப்புறம் டர்மரிக் ஜூஸ் வரும், அப்புறம் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வரும், ரெட் கேபேஜ், கிரேப் ஜூஸ் எல்லாம் என்னதான் உங்களுக்கு நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் கேட்கலாம். லிட்மஸ் பேப்பர் வந்து பேப்பர்ல இருக்குப்பா, அதுக்கு நீங்க வந்து இண்டிகேட்டர்ஸ் நேச்சுரல் சொல்லி கேட்கலாம். இப்ப லிட்மஸ் பேப்பர் அப்படிங்க வந்து ஒரு லிச்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதா, ஆனா கண்டிப்பா அது என்னதான் ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் தான். அந்த லிட்மஸ் அப்படிங்க வந்து உங்களுக்கு பேப்பர்லயும் இருக்கும் சொல்யூஷனும் இருக்கும். ஸோ பேப்பர் வந்து உங்களுக்கு ஆசில பாத்தீங்கன்னா பேப்பர் சொல்யூஷன் ஆசிட்ல ப்ளூ ரெட்டா மாறும், அதே பேஸ்ல வந்து ரெட் வந்து ப்ளூவா மாறும். இதான் லிட்மஸ் பேப்பர் கொடுக்க விஷயங்கள். அதே ஹைபிஸ்கஸ் ஃபிளவர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், படம் கொடுத்துப்பாங்களே ஹைபிஸ்கஸ் ஃபிளவர்னா இருக்கா, ஹைபிஸ்கஸ் ஃபிளவர் என்ன பண்ணலாம், எடுத்து நல்லா பேஸ்ட் ஆக்கி தண்ணியமா ஆக்கிக்கலாம், அதை நீங்க ஆசிட்ல பேஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆசிட்ல பாத்தீங்கன்னா அந்த ஹைபிஸ்கஸ் ஃபிளவர் வந்து என்ன பண்ணணும், டீப் பிங்க் ஆட்டோ டீப் ரெட்டாட்டோ மாறும். அதே பேஸ்ட பாத்தீங்கன்னா அந்த ஹைபிஸ்கஸ் ஃபிளவர் சொல்யூஷன்ஸ் என்ன உங்களுக்கு கிரீன் கலர்ல கன்வெர்ட் ஆகும். அப்புறம் டர்மரிக் பாத்தீங்கன்னா மஞ்சள், அந்த மஞ்சள் என்ன பண்ணி இங்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டர்மரிக்கை நல்லா தண்ணியில் கலக்கி வச்சுக்கணும், மஞ்சள் கலர் இருக்கும், அதில் ஆசிட் விட்டீங்கன்னா மஞ்சள் மாறாது அப்படியே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், அது ஆசிட் சொல்லிக்கலாம். ஸோ அதாவது ஆசிட்ல வந்து டர்மரிக் வந்து எந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்காது, நோ சேஞ்ச், நோ கலர் சேஞ்ச். அதில் பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ வந்து ரெட்டாக மாறிடும், ஒரு செவச்சவச்சவ மாறும், எல்லோ வந்து பிரிக் ரெட்டாக மாறும். எதில் பேஸில் ஆசிட்ல சேஞ்ச் இருக்காது டர்மரிக்கு, அது பேஸில் போய் டர்மரிக் என்ன பண்ணி உங்களுக்கு வந்து எல்லோ வந்து ரெட்டாக மாறிடும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைபிஸ்கஸ் இருக்கா, இதுதான் அந்த ஹைபிஸ்கஸ் கரெக்டியா, அது பாத்துக்கோங்க. ஸோ பீட்ரூட்லாம் பாத்துக்கலாம், அதுவும் சேம் தான். சரியா, எல்லாம் சேம் தான். லாஸ்ட்டா வந்து சிந்தட்டிக் கொடுத்துருப்பாங்க, லிட்மஸ் பேப்பர் எல்லாம் இருக்கு, வசதியா இருக்குன்னு பாத்துக்கோங்க. பிச்சர்ஸ் நான் காணிக்க மாட்டேன், பிச்சர்ஸ் இருக்கு ரைட்டா. அப்போ சிந்தட்டிக் பாத்தீங்கன்னா என்ன, உங்களுக்கு ஃபினாப்தலினும் மெத்தில் ஆரஞ்சு ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிந்தட்டிக்கா ஹியூமன் ரெடி பண்றதான். ஸோ ஃபினாப்தின் அப்படிங்கிறது கலர்லெஸ், அந்த ஃபினாப்தி என்ன பண்ணுவாங்கன்னா அல்கஹாலிக் ஃபார்ம்ல மாத்துவாங்க, அல்கஹாலிக் ஃபார்ம் மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஆசிட்ல கலர்லெஸ்ஸா இருக்கும், பேஸ்ட்ல வந்து பிங்க் கலர் மாறும். மெத்தில் அரைஞ்சு பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெட் கலர் இருக்கும், பேஸ்ட்டை வந்து எல்லோவாக மாறிடும். சரியா, எல்லாமே கன்சல்டேட் பண்ணி என்ன பண்ணுவோம், சார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த சார்ட்டும் பார்த்தா போதும், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். கொஸ்டின்ஸ்க்கு வாய்ப்பு உண்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விட்டுறாங்க. சரியா, இதை பார்த்த லைன்ஸை அப்படியே கன்சல்டேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு சார்ட்டில் கொடுத்துருக்கோம், ஸோ படிக்க ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி தான். சரியா, இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எல்லாம் புக்கில் பார்த்த விஷயம் கொடுத்துருப்பாங்க. சரியா, நம்ம இடத்த பார்த்தீங்களா, அதான் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணலாம், லைட்டாக நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். சப்போஸ் எக்ஸாம் போகிறீங்க, எக்ஸாம் போகிற லெசன்ஸில் படிக்க முடியாது, அப்போ இந்த பாயிண்ட்ஸை லைட்டாக கோ த்ரூ பண்ண என்ன பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லெசனை பற்றி ஐடியா கிடச்சிடும். அதுக்கான பாயிண்ட்ஸ் உங்க கொடுக்குறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே. புக்கு புக்கு பண்ண கொஸ்டின் கொஞ்சம் புக்கா கொஸ்டின் அதையும் பார்த்துக்கோம், வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, புக்கா கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சரியா, என்ன கொடுத்துருக்காங்க, ஆசிட்ஸ் ஆர் இன், சரி, ஆசிட்ஸ் ஆர் டேஷ் இன் டேஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஆசிட் வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்கும், ஸோ அமிலங்கள் டேஷ் சுவையை உடையவை, புளிப்பா இனிப்பா கசப்பா உப்பான்னு கேட்குறாங்க. சோர் டேஸ்ட்டா, ஸ்வீட் டேஸ்ட்டா, பிட்டர் டேஸ்ட்டா, சால்ட்டி டேஸ்ட்டாக கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன, சோர் டேஸ்ட். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்வா சொல்யூஷன் ஆஃப் டேஷ் கண்டை எலக்ட்ரிசிட்டி, கீழ்கண்டவற்றில் நீர் கரைச்சலில் மின்சாரத்தை கடத்துவது எது. சரியா, அமிலமா காரமா, அமிலம் மட்டும் காரமா, இவற்றி எதுவும் இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறேன், குப்பா கொஸ்டின்ஸ் தான். ஸோ இன்னும் சேர்த்து கொண்டு வரணும், தமிழ்லேருந்து சேர்த்துவன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சரியா, ரைட். ஸோ ஆக்வா சொல்யூஷன்ஸ் என்ன கொடுக்கும், எதில் வந்து கொடுக்கும், கரண்ட் கொடுக்கும்னா ஆசிடையும் கொடுக்கும் பேஸ்டையும் கொடுக்கும். ஸோ ரெண்டுமே ஆன்சர் வரும், உங்கள் சாய்ஸ் இல்லை. ஸோ ஆன்சர் ஆசிட் அண்ட் பேஸ் கரெக்ட் தானே. ஆக்வா சுவிச் ஆசிட்லையும் உங்களுக்கு என்ன வரும், அந்த அயன்ஸ் கிடைக்கும், பேஸ்லையும் என்ன கிடைக்கும், அயன்ஸ் கிடைக்கும். ஸோ அயன்ஸ் கிடைச்சுனா கண்டிப்பாக கரண்ட் கடத்தி கொண்டு போகும். ரெண்டுமே ஆன்சர், ஆசிட் வரும், பேஸும் ஆன்சர் வரும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இன் ஆசிட் இது சாய்ஸ் இல்லை. சரியா, செகண்ட் கொஸ்டின்ல அதெல்லாம் பிரச்சனை. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இன் ஆசிட் சொல்யூஷன்ஸ் ப்ளூ லிட்மஸ் சேஞ்சஸ் இன் டு டேஷ் கலர். ஸோ ஆசிட் வந்து ப்ளூ வந்து எதாவது மாறும், கண்டிப்பாக ப்ளூ டு ரெட் கலர். ஸோ ஆன்சர் வந்து சி சாய்ஸ். சரியா, ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, பேஸ் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் கிவ்ஸ் டேஷ் ஆன் டிசால்விங் இன் வாட்டர். ஸோ தமிழில் நீரில் காரத்தை கரைக்கும் போது அது நீல லிட்மஸ் தாள் அமில கரைச்சலில் டேஷ் நிறமாக மாறுகிறதுன்னு கொடுக்குறாங்க. சரியா, என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன, ஓஹெச் மைனஸ் அயான்ஸ், ஹைட்ராக்சில் அயான்ஸ். ஃபோர்த் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சில் இஸ் அ டேஷ்னு கொடுக்குறாங்க. ஸோ என்ன சோடியம் கரைச்சல் என்னது, ஒரு அல்கலி. சரியா, ரைட்டு. அடுத்த கொஸ்டின் தமிழில் நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சரியா, சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, ரெட் அண்ட் ஸ்டிங் கண்டெய்ன்ஸ் டேஷ். எறும்பு இந்த கொடுக்குன்னு சொல்றாங்க, ஸ்டிங் அது என்ன இருக்கும் கேட்குறாங்க. என்ன இருக்கும், அசிரிக் ஆசிடா, ஆக்சாலிக்கா, சல்பிகா, ஃபார்மிகா. ஸோ என்ன கேட்டாலும் சரி, ரெட் ஹேண்ட் தான் கேட்குறாங்க, என்ன ஆன்சர் இருக்கும், ஃபார்மிக் ஆசிட் கண்டிப்பாக இருக்கும். அந்த கொஸ்டின், மெக்னீசியம் ஹைட்ராக்சைட்ஸ் ஆர் யூஸ் ஃபார் ட்ரீட்டிங் டேஷ், மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் டேஷ் குணப்படுத்த பயன்படுகிறது. எதுக்குன்னா அசிடிட்டி. சரியா, ஸோ வயிற்றுல அசிடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாதான் என்னது, மெக்னீசியம் ஹைட்ராக்சைட். எயித் கொஸ்டின் பாருங்க, ஆசிட் மிக்ஸ் வித் பேஸ் ஃபார்ம்ஸ் டேஷ். ஸோ ஆசிட் வந்து பேஸ் கூட மிக்ஸ் ஆகும், என்ன கிடைக்கும் கேட்குறாங்க. என்ன கிடைக்கும், சால்ட்டா வாட்டர்னு கேட்டால் போட்ட கூடாது, ரெண்டுமே கிடைக்கும், சால்ட் அண்ட் வாட்டர். ஆன்சர் ஏ சாய், சால்ட் அண்ட் வாட்டர். நைன்த் கொஸ்டின் பாருங்க, வி ப்ரஷ் அவர் டீத் வித் டூத் பேஸ்ட் பிகாஸ் இட் இஸ் டேஷ் இன் நேச்சர். ஸோ டூத் பேஸ்ட் வந்து
என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் நேச்சரலாக வந்து என்ன இருக்கும், பேசிக்லாம் ரிமி வச்சுருப்பாங்க. ஸோ பேசிக் இன் நேச்சர் ரைட்டா. ஓகே, நைன்த் கொஸ்டின் தமிழுக்கு பார்த்துக்கோங்க. டென்த் கொஸ்டின் பாருங்க, இன் பேசிக் சொல்யூஷன் டர்மரிக் இண்டிகேட்டர் பேப்பர் சேஞ்சஸ் ஃப்ரம் எல்லோ டு டேஷ். ஸோ பேசிக்ல வந்து எப்படி மாறும் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணும், டர்மிக் வந்து எல்லோரும் எங்கே மாறும், எல்லோ டு ப்ளூவா, ஆன்சர் ரெட்டு, ஓகேவா, எல்லோ டு ரெட்டு கன்வெர்ட் ஆகும். இதெல்லாம் பேசிக்ல பார்த்த கொஸ்டின் தானே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபில்லிங் தான் சரியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பென்சாக் ஆசிட் ஆர் யூஸ் ஃபார் டேஷ், எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பென்சாக் அமிலம் டேஷாக பயன்படுத்தப்படுகிறது, எதுக்குன்னா ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஸோ உணவு வந்து பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபுட் ப்ரிசர்வேஷன், PREESERVATION, உணவு பதப்படுத்துறது யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கொஸ்டின், த வேர்ட் சோர் ரிஃபர்ஸ் டு டேஷ்னு கொடுக்குறாங்க. ஸோ சோர்னது ஆசிடஸை குறிக்கக்கூடியது. அடுத்து தமிழை பார்த்துக்கலாம். ஸோ புளிப்புசுவை என்பது லத்தீன் மொழியில் டேஷ் என சொல்லல் வழங்கப்படுகிறது. ஸோ ஆசிடஸ் சரியா. ஸோ பேஸ் ஆர் டேஷ் இன் டேஸ்ட். ஸோ பேஸ் எப்படி இருக்கும், கண்டிப்பாக பிட்டர் டேஸ்ட், BITTER, பிட்டர் டேஸ்ட். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, கெமிக்கல் ஃபார்ம் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்க்கு வாய்ப்பு இருக்கு, ஃபார்முலாக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கால்சியம் ஆக்சைடு, ஸோ கால்சியம்னா CaOனா ஆக்சைடு, அவ்வளோதான், CaO. அடுத்த வேஸ்ப் ஸ்டிங் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க, வேஸ்ப் ஸ்டிங் கண்டென்ட்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின் இருக்கு, குளவியில் கொடுக்கில் என்ன இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. அமைந்த டேஷ் அமிலம் உள்ளது, என்ன அமிலம் கேட்குறாங்க, என்ன இருக்கும், அலுக்கலைன் உண்டு, அலுக்கலைன். அது டர்மரிக் இஸ் யூஸ் அஸ் அ டேஷ், எதுக்கு யூஸ் பண்ணாங்க டர்மரிக்க, ஒரு நிறம் காட்டி இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இன் அசை சொல்யூஷன் கலர் ஆஃப் தி ஹைபிஸ்கஸ் இண்டிகேட்டர் பேப்பர் வில் சேஞ்ச் டு டேஷ் கொடுக்குறாங்க. ஸோ அசை சொல்யூஷன் வந்து ஹைபிஸ்கஸ் வந்து என்ன கலராக மாறுதுன்னு கேட்குறாங்க, என்ன கலர் மாறும், டீப் பிங்க்கு அல்லது டீப் ரெட்டு சரியா, டீப் பிங்காட்டும் அல்லது டீப் ரெட்டாட்டும் மாற வாய்ப்பு உண்டு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியா தவறா, மோஸ்ட் ஆஃப் த ஆசிட்ஸ் ஆர் நாட் சாலிபிள் வாட்டர். ஸோ நிறைய ஆசிட் மோஸ்ட்டாக வந்து தன்னில் கரையாக கொடுக்குறாங்க, அது வந்து தப்பு தான் சரியா. ஸோ ஃபால்ஸ் தான். ஸோ கரையும், மோஸ்ட் கொடுத்தாலே பார்த்தா போகணும். ஸோ எல்லாமே சொல்லுவோம், மோஸ்ட் மெஜாரிட்டி தன்னிலுமே கரையும் சரியா, ஒரு சில இருக்கு, எத்தனை சில இருக்கு, பட் மோஸ்ட் கொடுத்தனால கொஞ்சம் யோசித்தான் போனமா இருக்கும். சரி, எனக்கிட்ட ஆன்சர் ஃபால்ஸ் தான், ஏன்னா நிறைய கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்படி இருக்காது சரியா. ஓகே, ஸோ குஷி ஃபால்ஸ். செகண்ட், ஆசிட்ஸ் இதுங்க கேட்குற பொறுத்து சரியா, அவங்க சாய்ஸ் கொடுத்து கேட்டால் நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். அந்த HPlus அயன்ஸ் அல்லது HCO+ அயன்ஸ் அந்த மாதிரி அயன்ஸ் கொடுத்தா ஓகே, பட் எதுவுமே மொட்டையை கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ட்ரூ ஃபால்ஸ், ரெண்டுமே கெஸ்ட் பண்ண வாய்ப்பில்லாத கொஸ்டினாக இருக்கு. ஸோ பார்த்தா நீங்கள் பண்ணிக்கணும் சரியா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஆசிட்ஸ் ஆர் பிட்டர் இன் டேஸ்ட் கொடுக்குறாங்க, அது வந்து ஃபால்ஸ். சரி, ஆசிட் என்ன என்ன டேஸ்ட் கொடுக்கும், உங்களுக்கு சோர் டேஸ்ட் கொடுக்கும் சரியா, பிட்டர்னா பேஸுக்கு பேர் ரைட்டா. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பேசஸ் ஆர் சோப்பி டச் வென் தி ஆர் ட்ரை. ஸோ தப்பு. ஸோ பேஸ் அப்படிங்கிற சோப்பி தான் இருக்கும், எப்போ ட்ரையில் இல்லை, வெட்டாக இருந்துச்சுன்னா, ஆக்வோஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், உங்களுக்கு சோப்பியாட் இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின், ஆசிட்ஸ் ஆர் கரோசிவ் இன் நேச்சர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் தமிழில், அமிலங்கள் அரிக்கும் தன்மையை கொண்டுவேன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியா, ஃபோர்த் கொஸ்டின் கரெக்டா, ஆமாம் கரெக்ட் தான். ஸோ அரிக்கும், ஸோ ட்ரூ தான். ஆல் பேசஸ் அல்கலைஸ் கொடுக்குறாங்க கரெக்டா, எல்லா பேஸஸுமே அல்கலைஸ் கொடுக்குறாங்க. ஸோ தப்பு, எல்லா பேஸும் உங்களுக்கு அல்கலைஸ் கிடையாது, ஆனால் எல்லா அல்கலைஸுமே பேசஸ் தான் சரியா. ஸோ ஆன்சர் ஃபால்ஸு. சிக்ஸ்த் கொஸ்டின், ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நேச்சர் இண்டிகேட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரூ தான் சரியா, ரைட். ஸோ இவ்வளோ அந்த குக்கா கொஸ்டின். இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது சரியா, அது மோஸ்ட்டு உங்கள் வார்த்தை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க, பட் பரவாயில்ல. பட் ஓகே, இவ்வளோ அந்த லெசன் ரொம்ப ஈஸியான லெசன் தான், ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரியா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ தமிழையும் கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை, டேக் கேர்.